Hey guys, Assalaamualaikum. Welcome back to Shafs Srilankan Wifestyle. இன்றைக்கி நான் டீப் ஃப்ரைட் மேனியோக் வடை ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கு டின்னருக்கு ஓட்ஸ் கஞ்சி செஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த மேனியோக் வடையை செஞ்சிக்கிறேன். குவிக் அண்ட் ஈஸி ஓட்ஸ் கஞ்சி ரெசிபி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்க முன்னால் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் அப்லோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேனியோக் வடை செய்கிறதுக்கு 300 கிராம் கிரேட் பண்ணின மேனியோக்கா, 2 டேபிள்ஸ்பூன் மாசித்தூள், 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 பெரிய வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் ரவா, 4 பச்சைக்கொச்சிக்காய் சின்னதாக சாப் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கப் தண்ணி அண்ட் 300 கிராம் கிரேட்டட் மேனியோக்கா போட்டு குக் பண்ணி கொள்ள வேணும். காட்டில் 5 மினிட்ஸு குக் பண்ணி கொண்டா போதும். தேவையான அளவு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு மீடியம் ஹீட்டில் குக் ஆகினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகிடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் ருளாங்கு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. குக் பண்ணி வச்சுக்கிற மஞ்சோக்கா கூல் ஆகினதுக்கு அப்புறம் சாப் பண்ணி வச்ச வெங்காயம், சாப் பண்ணி வச்ச பச்சைக்கொச்சிக்காய், மாசித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள் அண்ட் தண்ணி கலந்து வச்சுக்கிற ரவாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை மாவு ரெடி. ஸோ நெக்ஸ்ட் டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆகினோன்னு கையில் கொஞ்சம் தண்ணி நலச்சி வடை செஞ்சு போட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு பொரிச்சிக்கொள்ள வேணும். ஆல்ரெடி மேனியோக் வந்து கொஞ்சம் குக் ஆகிக்கிறதுனால இந்த வடை பொரியறதுக்கு மிச்ச நேரம் டைம் எடுக்காது, குயிக்காகவே செஞ்சு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பி வடை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ரிமார்க்ஸ் அண்ட் சஜஷன்ஸையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னோடய டிலிஷியஸான ரெசிபியோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.